ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மிஷினரி சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சீகன் பால்கு ஐயர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முழங்காலில் நின்று ஜபத்தோடு வேத புத்தகத்தை மொழிபெயர்க்கு தொடங்கினார் சீகன் பால்கு ஐயர். தமிழ் மக்களோட கையில் இன்றைக்கி வேதாகமாக இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் சீகன் பால்கு ஐயர் தான். தமிழ் மக்கள் கையில் படிக்கிறதுக்கு வேத புத்தகம் இல்லை என்ற கவலை நாளுக்கு நாள் சீகன் பால்கு ஐயருடைய இருதயத்தை மிகவும் அழுத்தியது. அதோடு மட்டும் இல்லை, சிறு வயதிலேயே வந்த ஆஸ்துமா நோய் ஆளை விடாமல் அவரை பின்தொடர்ந்தது. புழுதியும் கடற்காற்றும் கடல் மனமும் அவரது நோயை இன்னும் அதிகப்படுத்தின. வேளா வேளைக்கு உணவும் இல்லை. தமிழை எழுத படித்தது எல்லாம் தரைமணலில்தான். ஆனாலும் சூழ்நிலையை பாராமல் இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பாரம் அந்த 24 வயது இளைஞனை உந்தி தள்ளியது என்பதில் ஐயமில்லை. சீகன் பால்கு ஐயரோட முழு பெயர் பர்தலோமேயஸ் சீகன் பால்கு. இந்தியாவிற்கு வந்த முதல் புராட்டஸ்டன்ட் மிஷினரி. இவர் கிபி 10/6/1682 ஆண்டு ஜெர்மனியில் உள்ள புல்லிங்ஸ் என்னும் கிராமத்தில் பிறந்திருக்கார். சீகன் பால்கு சிறுவனாக இருக்கும் போதே அவரது தாயார் மரணத்துக்கு ஏதுவான நோயிற்றார். அத்தகைய நோய் அவரை பற்றி பிடித்திருந்தது. அவர் தனது சிறு பிள்ளைகளை அழைத்து அன்பு பிள்ளைகளே என்று சிலவற்றை கூறினார். அது என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு பெரிய செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன். அது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அதன் ஒவ்வொரு பக்கங்களும் என் கண்ணீரால் நனைந்திருக்கும். அதை தேடி வாசியுங்கள் என்று கூறி மறித்தார். தாயின் கடைசி வார்த்தைகள் சிறுவன் சீகன் பால்குவின் மனதில் ஆழமாக வேரூன்றியது. அன்பு அம்மாவை நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் அவரது கண்ணீரால் நனைந்த வேதாகம பக்கங்களை சிறு வயதிலேயே நன்கு படிக்க தொடங்கினார் சீகன் பால்கு ஐயா அவர்கள். சீகன் பால்கு 6 வயதாக இருந்தபோது அவர்கள் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தினால் வீடு எரிந்து போனது. நோயிற்று படுக்கையில் இருந்த தந்தையும் அந்த கவலையில் இறந்தார். அதே ஆண்டில் அவரது ஒரு சகோதரியும் இறந்து போனார். அடுக்கடுக்காக வந்த துயரங்கள் அவரை ஆண்டவருக்கு நேராக அதிகமாக வழி நடத்தின. அவரது மூத்த அக்காள் அண்ணாள் தாய் போல் அன்பு காட்டி அவரை அன்னை போல வளர்த்தெடுத்தாள். சீகன் பால்குவிற்கு இளமையிலேயே எதையும் நுட்பமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. ஆன்மீக காரியங்களில் அதிக ஈடுபாடு காட்டினார். கல்வி கற்ற பள்ளியில் தினமும் ஜெபக்கூட்டம் நடத்தினார். தாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் அவர் மனதில் ரிங்க ஆரம்பிட இறையியல் கல்வி கற்க முடிவு செய்தார். கிரேக்கு, எபிரேயம், ஆங்கிலம், ஜெர்மானியம், லத்தீன் ஆகிய மொழிகளை கற்று தேர்ந்தார். அதிக நேரம் படித்து தியானம் செய்ததால் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. சீகன் பால்கு தனது இறையியல் கல்வியை புகழ்பெற்ற ஹல்லே பல்கலைக்கழகத்தில் படித்தார். தினமும் திருமறையை படிப்பது, மக்களுக்கு போதிப்பது போன்ற காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டார். தேவ வசனங்களை மக்களின் மனதில் பதியும் வண்ணம் எடுத்துரைக்கும் ஆற்றலை தேவன் அவருக்கு அதிகமாகவே கொடுத்திருந்தார். கிறிஸ்தவம் தழைத்திருந்த ஐரோப்பாவில் 100 ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதை விட இயேசு என்றால் யார் என்று கேட்கும் நாட்டிலே 1 ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதுதான் சிறந்தது என்ற கொள்கை சீகன் பால்குவின் உள்ளத்தில் வெகுவாக கிரியை செய்தது. மிஷனரி பணிக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜபித்து கொண்டிருந்த அவருக்கு இந்தியாவிற்கு செல்ல டேனிஷ் மிஷன் அனுமதி கொடுத்தது. இவரோடு ஹென்றி புளுச்சோவ் என்பவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1705 ஆண்டு நவம்பர் மாதம் 29 நாள் இருவரும் தாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணுக்கு பிரியாவிடை அளித்துவிட்டு சோபியா கெட்விகா என்ற கப்பலில் இந்தியாவிற்கு புறப்பட்டனர். 7 மாத பயணத்திற்கு பின் ஆப்பிரிக்காவில் உள்ள நன்னம்பிக்கை முனையை அடைந்தார்கள். பின்னர் இலங்கை வழியாக 1706 ஆண்டு ஜூலை 9 நாள் தரங்கம்பாடிக்கு வந்து சேர்ந்தனர். வழியில் பல ஆபத்துகள்,
புயல்கள் வந்த போதும் கர்த்தர் அவர்களை கண்ணின் மணி போல காப்பாற்றினார். தரங்கம்பாடிக்கு கிறிஸ்துவத்தின் தொட்டில் என்ற பெயரும் உண்டு. ஆனால் அவரின் வருகை அங்குள்ள ஆளுநருக்கு விருப்பமில்லாதிருந்தது. தமிழ் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமானால் தமிழ் கற்றாக வேண்டும் என்பதை உணர்ந்தார் சிகன் பால்கு ஐயர். தமிழ் கற்க தனி புலவரை வைக்கவும் ஓலைச் சுவடிகளை விலைக்கு வாங்கவும் தேவையான பொருள் வசதி அவருக்கு இல்லை. எனவே தரங்கம்பாடி திண்ணை பள்ளியில் ஊர் சிறுவர்களுடன் உட்கார்ந்து மணலில் கை விரலால் எழுதி படித்தார். கர்த்தரின் கிருபையால் சில மாதங்களுக்குள் தமிழை கற்றுத் தேர்ந்தார். அன்பு பிள்ளைகளே, இது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கட்டும். அந்நாட்களில் இவர் சுவிசேஷத்தை அறிவித்ததன் நிமித்தம் அங்குள்ள அதிகாரிகளும் மற்ற மக்களும் அவருக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்தனர். மேலும் கிறிஸ்தவர்களாக மாறிய மக்களையும் உபத்திரவப்படுத்தினர். சீகன் பால்குவிற்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை ஊரை விட்டே விரட்டினார்கள். டென்மார்க்கிலிருந்து கப்பல் வழியாக அவருக்கு அனுப்பப்பட்ட பணப்பெட்டியும் நீரில் மூழ்கியது. ஓர் ஏழை விதவையின் வழக்கை விசாரிக்காத அதிகாரியிடம் நியாயம் கேட்டதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் சிகன் பால்கு. மேலும் அவரது நண்பர் புளுச்சோவையும் அவரது தமிழ் உதவியாளர் அலப்புவையும் சிறையில் அடைத்தனர். 128 நாட்கள் மிக கடுமையான சிறைவாசத்தை அனுபவித்தார். அவருக்கு சிறையில் பேனாவும் காகிதமும் கொடுக்கவில்லை. கிடைத்திருந்தால் புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பையாவது செய்திருக்கலாம் என மனவேதனைப்பட்டார் சீகன் பால்கு ஐயா அவர்கள். அந்நாட்களில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் சில மாணவர்களே படித்தனர். எனவே ஒரு ஆதரவற்றோர் விடுதியையும் பள்ளிக்கூடத்தையும் தொடங்கினார். மாணவர்களுக்கு இலவச உணவு, உடை, உறைவிடம் அனைத்தையும் கொடுத்து தாய்மொழியில் கல்வி கற்க உதவினார். முதன் முதலில் பெண்கள் பள்ளியை தொடங்கியவரும் இவரே. மாணவர்களுக்கு சீருடையை அறிமுகப்படுத்தினவரும் இவரே. பல மத குழந்தைகளும் இப்பள்ளியில் கல்வி கற்றனர். ஓர் ஆலயத்தை கட்டி ஏழை கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்தார். பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்ட வேலைகளில் எல்லாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டார். தமிழ் மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்த வேண்டுமென்றால் ஒரு தமிழனை போல தட்டு தடுமாற்றமின்றி தெல்ல தெளிவாக பேச வேண்டும் என்று தெளிவாக புரிந்து கொண்டார் சீகன் பால்கு ஐயா. தமிழ் கற்பதில் அதிக நேரத்தை அவர் செலவிட்டார். தினமும் தமிழ் கற்கும் முறையை அவர் இவ்விதமாக வகுத்து கொண்டார். 7 முதல் 8 மணி வரை கற்ற வார்த்தைகளை சொல்லி பார்ப்பார். காலை 8 முதல் மணி 12 வரைக்கும் தமிழ் புத்தகங்களை சத்தமாக வாசிப்பார். யாராவது ஒருவர் அதனை சரிபார்ப்பார்கள். 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் சாப்பிடும் போது யாராவது தமிழ் புத்தகங்களை வாசித்து காட்டுவார்கள். 1 மணி முதல் 2 மணி வரைக்கும் சிறிய ஓய்வு எடுத்துக்கொள்வார். 2 முதல் 3 மணி வரைக்கும் அவர் வீட்டில் போதகர்களுக்கு வகுப்பு எடுப்பார். 3 மணி முதல் 5 மணி வரைக்கும் தமிழில் வாசிப்பார். 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் வேறு யாராவது தமிழ் புத்தகங்களை வாசித்து காட்டுவார்கள். இவ்வாறு ஐயமின்றி கடுமையான பயிற்சி எடுத்து தமிழை கற்ற பின்னர் தான் வேதாகம மொழிபெயர்ப்பை தொடங்கினார். இவர் இந்தியரை போல தலையில் வெள்ளை தலைப்பாகை வைத்து சட்டையின் மேல் சிவப்பு கோடிட்டு அங்க வஸ்திரம் தரித்து காலில் செருப்பு போட்டு கொண்டு செல்வார். இந்திய மொழிகளில் மட்டுமல்ல, ஆசியாவிலேயே முதன் முதலில் தமிழில்தான் வேதாகம மொழிபெயர்க்கப்பட்டது. சீகன் பால்கு தினமும் முழங்காலில் நின்று வேதாகமத்தை மொழிபெயர்ப்பாராம். 1711 புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து முடித்தார். பழைய ஏற்பாட்டு ரூத்தின் அதிகாரம் வரை மொழிபெயர்த்தார். வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்து பின் கையினால் எழுதி பிரதிகளை எடுக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட இங்கிலாந்து மக்கள் புதிய அச்சு இயந்திரம் ஒன்றையும் அதனை இயக்குவதற்கு யோனா பின்கே என்ற ஜெர்மனி நாட்டு நிபுணரையும் கப்பலில் அனுப்பினர். கிறிஸ்தவ அறிவு வளர்ச்சி கழகத்தினர் இதனை அனுப்பினர். யோனா விஷக்காய்ச்சலால் வழியில் இறந்து போனார்.
எனினும் ஒரு மாலுமி அப்பணியில் உதவி செய்தார். வேத புத்தகம், காலண்டர், பாட்டு புத்தகங்கள், ஞான உபதேச நூல்கள் ஆகியவை அச்சேற்றம் பெற்றன. குறைந்த விலையில் நூல்களை வெளியிடுவதற்காக தரங்கம்பாடியில் ஒரு காகித தொழிற்சாலையும் தொடங்கப்பட்டது. சீகன் பால்கு அச்சிட்டு வெளியான நூல்களை படித்த பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த அவரது குருவின் மகன் கணபாடி உபாத்தியாயர் கிறிஸ்தவராக மாறினார். 1715 டென்மார்க்கு திரும்பி சென்று சீகன் பால்கு ஐயா தரங்கம்பாடி ஊழியத்தை பற்றி மன்னரிடம் எடுத்து கூறினார். தரங்கை நற்செய்தி இயக்கத்தின் தலைவர் என்ற பட்டத்தை மன்னர் சீகன் பால்குவிற்கு சூட்டினார். தரங்கையில் உள்ள அதிகாரிகளால் ஒடுக்கப்பட்டதை அறிந்த மன்னர் நற்செய்தி பணி காரியங்களை கவனிக்க தனி குழுவையும் ஏற்படுத்தினார். நொந்து போயிருந்த சீகன் பால்குவிற்கு இது அதிக மகிழ்ச்சியை அளித்தது. சீகன் பால்கு தான் கற்ற ஹல்லே பல்கலைக்கழகத்திற்கு சென்று தரங்கை ஊழியத்தை பற்றி விளக்கினார். 1715 ஹல்லேயிலுள்ள மரியா டாருதியா சால்ஸ்மன் என்பவரை திருமணம் செய்தார். இங்கிலாந்து நாட்டு மன்னர் முதலாம் ஜார்ஜ் மக்களும் அவரது ஊழியங்களை பற்றி அறிந்து மிகுந்த ஆதரவு அளித்தனர். 1716 மார்ச் மாதம் தரங்கைக்கு திரும்பி வந்த சீகன் பால்கு தம்பதியினை கடற்கரையில் கூடியிருந்த மக்கள் வாழ்த்தி வரவேற்றனர். சீகன் பால்கு கிராமம் கிராமமாக சுற்றி நடந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்ததால் ஏராளமான மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். தரங்கம்பாடியில் 1707 கட்டிய ஆலயத்தில் இட நெருக்கடி ஏற்பட்டதால் 1717 புதிய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்டது. 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக புதிய எருசலேம் என்ற ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. பலவித அலைச்சல்களுக்கிடையே சீகன் பால்குவின் உடல்நிலை மிகவும் மோசமாகியது. இந்நிலையில் அவருக்கு உதவியாக இருக்க கிரின்லர், ஜோர்டன், போவிஸ் என 3 மிஷனரிகள் ஜெர்மனியிலிருந்து வந்தனர். புதிய எருசலேம் ஆலயத்தை கட்டி முடித்ததும் பழைய ஆலயத்தை மிஷன் வீடாக பயன்படுத்தினர். புதிய கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவ பராமரிப்பில் பேணி பாதுகாக்க ஒரு இறையியல் பயிற்சி கூடத்தையும் நிறுவினார்கள். நற்செய்தி பணிக்காக வந்த சீகன் பால்கு ஐயர் பள்ளிக்கூடங்களை தொடங்கினதால் டென்மார்க்கில் உள்ள அவரது ஆதரவாளர்கள் தங்கள் உதவியை நிறுத்த தொடங்கினர். தரங்கை அதிகாரிகள் கொடுத்த துன்பங்களும் தீராத வயிற்று வழியும் ஆஸ்துமா நோயும் எல்லா பக்கமும் அவரை நெருக்க அவரது உடல் நலம் மேலும் குன்றியது. 1719 பிப்ரவரி 10 கிரீன்லேண்ட் மிஷனரியிடம் அத்தனை பொறுப்புகளையும் ஒப்படைத்தார். பிப்ரவரி 23 மிஷனரி பணியில் தோள் கொடுத்து அன்பு துணையாக 3 ஆண்டுகள் வாழ்ந்த மனைவி டாரதியையும் 2 குழந்தைகளை விட்டு பிரிந்து விண்ணகம் சென்றார். தரங்கம்பாடி எருசலேம் ஆலயத்தினுள் அவர் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 3 ஆண்டுகள் நோயினால் துன்பப்பட்ட தனது கணவரின் மிஷனரி பணிகளில் மிக உதவியாக இருந்தார் டாரதி. அவர் மரிக்கப் போகும் நாளிலும் இரவு முழுவதும் கண் விழித்திருந்து யோவான் சுவிசேஷம் 17:14 முதல் 17 வரையுள்ள அதிகாரங்களை வாசித்து காட்டினார். பிறகு ரோமர் 8 2 கொரிந்தியர் 5 அவர் விருப்பப்படி சத்தமாக வாசித்து காட்டினார். என்னை மீட்டு தாங்கிய இயேசு ஜீவனுள்ளோராமே என்ற பாடலை அவர் கேட்டுக்கொண்டபடி ஆர்கன் வாசித்து பாடினார். அவரது நோயின் அகோரத்திலும் அவர் காட்டிய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் விசுவாசமும் கடவுளின் கரத்தில் அவர் அடங்கியிருந்ததும் என் ஆயுளுள்ள மட்டும் நான் மறக்கக்கூடியவது அல்ல என்று கண்ணீரோடு சாட்சி கூறினார் டாரதி. சீகன் பால்கு ஐயர் தமிழை கற்கும் போதே அகராதி பணியையும் தொடங்கினார். 2 ஆண்டுகளுக்குள் 20,000 சொற்கள் அடங்கிய ஒரு தமிழ் அகராதியை உருவாக்கினார்.
தமிழ் இலக்கண நூலையும் எழுதியதோடு ஜெர்மன் மொழியில் உள்ள சில சிறந்த நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார். இந்திய மக்களுடன் நெருங்கி பழகுவதிலும் தமிழ் புழமையிலும் திருமறை மொழிபெயர்ப்பிலும் சீகன் பால்கு காட்டி ஈடுபாட்டிலும் அவருக்கு நிகரானவர் வேறு எவரும் இல்லை என கிரீன்லர் ஐயர் பாராட்டியுள்ளார். இந்திய மக்களின் கலாச்சாரத்தை அடிப்படையாக வைத்து தென்னிந்திய சமுதாயம் என்ற நூலை அவரது கைப்பட எழுதினார். 122 தமிழ் ஓலைச்சுவடிகளை சேர்த்து வைத்திருந்தார். தமிழில் 14 புத்தகங்களை எழுதியுள்ளார். மலபார் அகராதி என்ற புத்தகத்தை வெளியிட்டார். ஜெர்மன் மொழியில் உள்ள பல ஞான பாடல்களை மொழிபெயர்த்து வெளியிட்டதோடு தமிழில் கர்நாடக இசை பாடல்களையும் எழுதினார். இந்திய மக்களைப் போலவே உடையணிந்தார். அவரது திருமண வரவேற்பின் போது தமிழில் நன்றி கூறினார். பயணங்களில் தமிழை மறந்து போகாமல் தொடர்ந்து படிக்க மலையப்பன் என்பவரை உடன் அழைத்து செல்வார். இந்திய வியலின் தந்தை என்று தமிழகம் அவரை பாராட்டுகின்றது. சீகன் பால்குவின் தாயார் மறிக்கும் போது கூறிய சொற்கள் அவரது உள்ளத்தில் வேரூன்றி நிலைத்திருந்தது. உலகில் ஆறுதல் கூற யாருமின்றி 6 வயதில் அக்காவுடன் தனித்து விடப்பட்ட போதும் தாயின் ஆசைப்படி அவர்கள் கூறிய செல்வ புதையலை திருமறையில் தேடினார். அவர்களது கண்ணீரால் நனைக்கப்பட்டிருந்த வேத புத்தகத்தை அவர் கருத்தாய் வாசித்த போது அது அவரை உயர்த்தியது, மிஷனரியாக கடல் கடந்து வரச் செய்தது. அதன் ஒவ்வொரு எழுத்துக்களையும் தமிழில் மொழிபெயர்த்ததால் முதல் முதலில் தமிழில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் என்று தமிழ் இலக்கிய வரலாறு அவரது புகழை என்றென்றைக்கும் பறைசாற்றி கொண்டே நிற்கும். அன்பான பிள்ளைகளை, 18ஆம் நூற்றாண்டில் தென் தமிழகம் பல்வேறு சமூக கொடுமைகளாலும் சாதி மத வேறுபாடுகளாலும் மூட நம்பிக்கைகளாலும் நிறைந்து மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் தன் நோயை பொருட்படுத்தாது தமிழகத்திற்கு வந்து வேதாகமத்தை மொழிபெயர்த்து அச்சிட்டு நம் கைகளில் தமிழச் செய்த பெருமை சீகன் பால்கு ஐயருக்கே உரியது.